ஜாதி இந்த மாதிரி பெயரெல்லாம் இனிமேல் சொல்லவே கூடாது அப்படின்னு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் மதுர வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெருக்கல்ல இப்படி பெயர் மாற்றம் பண்றாங்க, ஜாதி ஒழிப்புல திடீர்னு முதல்வர் இறங்கிட்டாங்க அப்படின்னு சென்னையில அதிரடியான நடவடிக்கைகளை இவங்க மேற்கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்னா, வட மாநிலங்களை காட்டிலும் நம்ம தமிழகத்துக்கு பெயருக்கு பின்னால் ஜாதி போட்டி கொள்வது இப்படி வந்துட்டு ரொம்பவே குறைந்த சதவிகிதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பெருமையான விஷயமா கருதப்பட்டாலும் இதுலும் ஒரு சாபக்கேடு இருக்கிற மாதிரி தமிழகத்துல பல ஊர்கள்ல தெருக்கல்ல கூட ஜாதியோட பெயரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த தெருக்கல்ல குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிற தோற்றம் பலருக்கோ தோன்றி வருதா. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜாதி ஒழிப்பை ஊக்கப்படுத்துற வகையில பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வராரு. இந்த அதிரடியான நடவடிக்கைகளுக்கு இன்றைய காலத்துல நிறைய பேர் வந்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இன்றைய கால இளைஞர்கள் மத்தியில இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சமா குறைந்து வர மாதிரி, அதாவது நிறைய பேர் இதெல்லாம் பாக்குறது கிடையாது, நாங்க அப்படியெல்லாம் நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இளைஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் தலைமையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேலாய்வு கூட்டம் நடைபெற்றுச்சு. இதுல துறை சார்ந்த பல முக்கியமான முடிவுகளும் எடுத்திருக்காங்க. அதுல பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு அம்பத்தூர் மண்டலம் மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலத்தில் அமைஞ்சிருக்க வண்ணான்குளம் அப்படிங்கிற பெயரை வண்ணகுளம் அப்படின்னு மாற்றம் செய்ய முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இந்த பெயர் மாற்றம் செய்வதற்கு மாநகராட்சி சிறப்பு அதிகாரிகள் மூலம் அனுமதியும் பெறப்பட்டிருக்கு. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டிருக்க செய்தியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததன்படி அம்பத்தூர் மண்டலம் மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலத்தில் அமைந்துள்ள வண்ணான்குளம் அப்படிங்கிற பெயரை மாற்றி வண்ணகுளம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப பெயர் மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப அதிக அளவுல ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்த எல்லா இடங்கள்லயும் பேசி வராங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய இடங்கள்ல இன்றைய கால இளைஞர்கள் மத்தியில ரொம்பவே இது வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோக்கா யாரும் எதுவுமே பாக்குறது கிடையாது, எல்லார்கிட்டயும் வந்து எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஆனா இது வருங்காலத்துல வந்து குறையுமா, என்ன ஆகும், இனிமேல் வந்து இதுக்கான நடவடிக்கைகள் அதிகமா எடுப்பாங்களான்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்திலயும் வந்து தீவிரமா இறங்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் சமூக வலைதளத்துல வந்திருக்கு. நிறைய பேர் பாராட்ட தெரிவிச்சாலும் நிறைய பேர் எதிரான கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.